அன்பிற்குரிய மாணவர்கள் உங்களை இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃப் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 54 தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு தெளிவாக வாசிக்கலாம். ஏன்னா இதை வந்து கொஸ்டினை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து என்ன கேட்குறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இன் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் கலோரிமீட்டர், ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்கிற ஒரு கலோரிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, 3.5 கிராம் ஆஃப் த கேஸ் ஆஃப் எ கேஸ் வித் மாலிகுலர் வெயிட் 28 வாஸ் பேர்ன்ட் இன் எக்ஸஸ் ஆக்சிஜன் அட் 298 கெல்வின். அதை வந்து 3.5 கிராம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 28 கூட சொல்லிட்டாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, எக்ஸஸ் ஆக்சிஜன் வச்சு அதை பேர்ன் பண்ணுறாங்க. 298 கெல்வின் வச்சு 298 கெல்வினில் அதை பேர்ன் பண்ணுறாங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் த கலோரிமீட்டர் வாஸ் ஃபவுண்ட் டு இன்க்ரீஸ் ஃப்ரம் 298 கெல்வின் டு 298.45 கெல்வின். அப்போ அந்த எரிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த கலோரிமீட்டரோட வந்து 298 கெல்வினில் இருந்த கலோரிமீட்டர் 0.45 வந்து கூடிடுச்சு, 298.45 கெல்வின் வந்து கூடிச்சு. டியூ டு த கம்பஷன் ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே எரியிறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த கிலோமீட்டர் டெம்பரேச்சர் கூடிடுச்சு. கிவன் தட் த கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் இஸ் 2.5 கிலோ ஜூல்ஸ் பர் கெல்வின், கேல்குலேட் த என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் த கேஸ் இன் கிலோ ஜூல்ஸ் பர் மோல். என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கலோரிமீட்டர் வந்து ஒரு கெல்வின் இதாச்சுன்னா எவ்வளோ இவ்வளோ ஜூல்ஸ் ஆஃப் கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இதாகும் அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒரு கெல்வின் டெம்பரேச்சர் டிகிரி ரைஸ் ஆச்சுன்னா 2.5 கிலோ ஜூல்ஸ் வந்து என்னாகும், எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த கலோரிமீட்டரோட கான்ஸ்டன்டான வேல்யூ கேல்குலேட் த என்தால்பி ஆஃப் கம்போஷன் ஆஃப் த கேஸ், அந்த கேஸ் எரிஞ்சால் எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அதை வந்து கிலோ ஜூல்ஸ் பர் மோலில் சொல்லுங்கள். அதாவது 1 மோல் ஆஃப் த கேஸ் வந்து பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோ கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அதோட என்தால்பி ஆஃப் கம்போஷன் அந்த கேஸ் எரியும் பொழுது வந்து என்ன ஆகுது, எவ்வளோ கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த கலோரிமீட்டர் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கலோரிமீட்டருங்கிறது கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் கலோரிமீட்டர் ஆக்சுவலாக பேஜ் நம்பர் 202 பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கலாம், மெஷர்மெண்ட் ஆஃப் டெல்யூ அண்ட் டெல்ஹெச் யூசிங் கலோரிமீட்ரி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹீட் எவால்வ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் மெஷர்ட் இன் அ பாம் கலோரிமீட்டர். இந்த பாம் கலோரிமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ளே ஒரு கேஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பம் உள்ள ஆக்சிஜனை சப்ளை பண்ணி இந்த எலக்ட்ரோட்ஸ் மூலமாக ஹீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிலோமீட்டர் என்ன ஆகுதுன்னா 298 கெல்வின்லேருந்து 298.45 கெல்வினுக்கு என்ன ஆயிடுச்சு, 0.45 கெல்வின் இந்த கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டெம்பரேச்சர். இந்த கிலோமீட்டர் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த உள்ள கேஸ் எரியும் பொழுது கான்ஸ்டண்ட்டாக ஒரு கெல்வின் ஏறிச்சுன்னா 2.5 கிலோ ஜூல்ஸ் எனர்ஜி வந்து என்ன ஆகும், இந்த கிலோமீட்டர்லேருந்து வெளியே வரும், அதான் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ இந்த கேஸ் கம்பஷன் ஆகுது இல்லையா, அது என்தால்பி ஆஃப் கம்பஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஹீட் அப்சார்ப்ட் பை த கலோரிமீட்டர் Q1 இஸ் ஈக்குவல் டு K ΔT அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பாம் கலோரிமீட்டர் டாபிக் கீழே இது வரும், ஹீட் அப்சார்ப்ட் பை த கலோரிமீட்டர் Q1 இஸ் ஈக்குவல் டு K ΔT. கேங்கிறது என்னது, கலோரிமீட்ரிக் கான்ஸ்டன்ட், அந்த கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் தான் வந்து 2.5 கிலோ ஜூல்ஸ் பர் கெல்வின் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ΔTங்கிறது என்னது, அந்த கலோரிமீட்டர் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருக்கு, ΔTங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ 298 கெல்வின்லேருந்து 298.45 ஆயிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஹீட் Q்னா என்னது, ஹீட் கண்டுபிடிச்சிடலாம், நம்ம ஹீட்டு அப்சார்ப்ட் பை த கலோரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹீட் எந்த அளவுக்கு இதாகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன கண்டுபிடிச்சிட முடியும், என்தால்பி ஆஃப் கம்போஷன் ஆஃப் த கேஸ், அந்த கேஸ் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகுது, ஹீட் ரிலீஸ் பண்ணுது, அதனால கலோரிமீட்டர் எந்த அளவுக்கு ஹீட் இதாகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இந்த Q1 வேல்யூ வந்து 3.5 கிராம்க்கு வந்து கேஸ் வந்து பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோ ஹீட் எவால்வ் ஆகுது அப்படிங்கிறது இந்த Q1 வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கிலோ ஜூல்ஸ் பர் மோல், 1 மோல் ஆஃப் த கேஸ் இதாச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 28 அந்த மாலிகுலர் வெயிட் 28 கொடுத்துருக்க காரணம் அதுதான். ஸோ மாலிகுலர் வெயிட் வந்து என்னது, 1 மோல் இருந்தால் 28 கிராம்ஸ் இருக்கும். 3.5 கிராம்ஸ் கேஸ் பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோ ஹீட் எவால்வ் ஆகும்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை வச்சு 28 கிராம்ஸ் பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றத மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து எப்படி கால்குலேஷன் பார்ட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியா, இந்த இடத்துல பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து இனிஷியலாக 298 கெல்வின் அந்த கிலோமீட்டர் இருக்கு, ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 298.45 கெல்வினுக்கு மாறிடுச்சு, கிலோமீட்டர் கான்ஸ்டன்ட் வந்து 2.5 கிலோ ஜூல்ஸ் பர் கெல்வின், அந்த கேஸ் வந்து இனிஷியலாக எவ்வளோ மாஸ் எடுத்துக்கிறாங்க, 3.5 கிராம்ஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த கேஸோட மாலிகுலர் வெயிட் வந்து 28 கிராம்ஸ் பர் மோல் அதாவது மோலார் மாஸ்னா 28 கிராம்ஸ் பர் மோல், மாலிகுலர் வெயிட்னா 28. ஓகே, ஸோ வந்து ஹீட் எவால்வ் என்னது, K ΔT, ஹீட் எவால்வ்டு Q இஸ் ஈக்குவல் டு K ΔT. ஸோ அப்போ கேங்கிறது, கே வந்து கிலோமீட்டர் கான்ஸ்டன்ட்,
இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனலாக 288.45 இருந்துச்சு, இனிஷியலாக 298 கெல்வின் இருந்துச்சு, ரெண்டையும் மைனஸ் பண்ணுறாங்க, வர்ற வேல்யூவை 2.5 மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிலோ ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் வந்து என்ன இருக்குது எவால்வ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1.125 கிலோ ஜூல்ஸ் வந்து என்ன இருக்குது எவால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த என்தால்பி ஆஃப் கம்போஷன் டெல்டா ஹெச்சி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதனாலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த மாதிரி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது 3.5 கிராம் கேஸ் வந்து என்ன ஆகுது உள்ளே பேர்ன் ஆகுது, அப்போ பேர்ன் ஆகும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வெளியில் வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த டிவிஷன் என்ன கிடைக்குதுன்னா, இதை நம்ம அடித்தோம்னா என்ன கிடைக்கும், இப்போ 1 கிராம்ஸ் இதை போடுவோம் மேலே என்ன வரும், 0.3214 அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் வரும் இல்லையா. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, 1 கிராம் நம்ம இது பண்ணுறோம் பேர்ன் பண்ணுறோம்னா எவ்வளோ கிலோ ஜூல்ஸ் எனர்ஜி வெளியில் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். 1 கிராம் பேர்ன் பண்ணுறோம்னா எவ்வளோ கிலோ ஜூல்ஸ் பேர்ன் ஆகி எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இன்டூ 28 கிராம்ஸ் பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோ, 1 கிராம் பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோன்னு கிடைக்கும், அப்போ 28 கிராம் பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோ இன்டூ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 9 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். இதை வந்து என்ன சொல்லணும்னா, இன்டூ 28 கிராம்ஸ் பர் மோல் எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் கிலோ ஜூல்ஸ். ஸோ 1 கிராம் பேர்ன் ஆச்சுன்னா 0.3214 கிலோ ஜூல்ஸ் ஆகும், அப்போ 28 கிராம் பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோ, ஸோ எப்படி வரும், 9 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் என்ன ஆகும் ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, டெல்டா ஹெச்சி கம்போஷன் வந்து டைரெக்டாக ஹீட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. எப்படி ஆக்சுவலாக டெல்டா ஹெச்சி கம்போஷன் வந்து டைரெக்டாக ஹீட் எவால்வ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாங்க. எப்படி வருதுன்னா, இதில் இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்குது. ஸோ எப்படி எடுத்துக்கலான்னா, டெல்டா ஹெச்சி வந்து ஒர்க் டன் ஜீரோ, டெல்டா ஹெச்சியில் வந்து ஒர்க் டன் ஜீரோ. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் இது வரும் இல்லையா, ஸோ இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன். ஸோ இந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஜீரோ ஆகிறதுனால வெறும் இன்டர்னல் எனர்ஜி பேஸ் பண்ணி மட்டும்தான் என்தால்பி இருக்கும். இந்த இன்டர்னல் எனர்ஜி வரணும் கிடையாது, கியூ தான். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹீட் எவால்வ் தான் என்னது இதில் இருக்கிற என்தால்பி ஆஃப் கம்பஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.